வெல்கம் டு அவர் எலெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பிலிப்பிலிப் சேனல் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் பூமி ரோஸ்ட் கேட்டுட்டு இருந்தீங்க, அதான் பார்க்க போறோம், பார்க்கலாமா? வணக்கம், இன்னைக்கு வந்து மக்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை, அதாவது நம்ம வந்து புத்தாண்டு வீடியோடய பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்ற அளவுக்கு மக்கள் மறுபடியும் தியேட்டருக்கு போற ஒரு பழக்கம் வந்து ஒரு புது வேரியன்ட், ஒரு புது ஸ்ட்ரெயின் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும்னா அதுல நம்ம சந்தோஷப்படுறத தவிர வேற என்ன இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு கேள்வியும் உருவாச்சு. பொங்கல் கண்டிப்பா மாஸ்டர், ஏன்னா அதுதான் வந்து வசூலின் சாதனை படைத்தது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. அதாவது வசூல் வந்து எந்த படம் வேண்டுமானாலும் படலாம், ஆனா மக்களின் மனதில் நின்ற படம் ஒரு படம் இருக்கும். ஸ்டைலிஷா ஒரு ஆக்டர் வந்து நடிச்சு கண்டிப்பா ஈஸ்வர் இப்படி நினைப்பாங்க நிறைய பேர். அதெல்லாம் தவறு இருக்கு. கருத்துக்கள் வேணும், கருத்துக்கள், ஆழமான கருத்துக்கள். அந்த மண் சார்ந்த கருத்துக்கள் இல்லாத எந்த படமுமே தோல்வி படம் தான். எங்க போட்டு மண் சார்ந்தது பூமி, மண் சார்ந்த கருத்துக்கள் யார் வேணா சொல்லலாம், ஆனா அதுல வாழ்வியல் இருக்கணும். இளைய மக்களோட வாழ்வியல் ஒண்ணு இருக்கு. பப்பாட்டி வந்து அப்பனும் மகனும் சேர்ந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான வாழ்வியல் சிக்கல் எல்லாம் இருக்கு பத்தி, அதை அணுகிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. பொங்கல் இல்ல விக்ரம் பிரபு நான் எத்தனை உடங்கள் பாத்துருக்கேன், இந்த அளவு கடுமையான ஒரு உழைப்பு எந்த படத்திலுமே இல்ல. சோ ஹி டிசர்வ்ஸ் அன் அப்ளாஸ். முத்தைய படங்களுக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு, படம் வந்து ஸ்பான்சர்ட் பை இந்த பியர்ட் ஆயில் கம்பெனி. அதனால என்ன ஆயிருது அப்படிங்கன்னா, அவர் படத்துல நடிக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாரும் காட்டு தாடியும் மீசையுமாக காட்சிப்படுத்தப்படுவார்கள். தன் படத்திற்காக உடலை வருத்தி கஷ்டப்பட்டு தாடி வளர்த்தி அதுல பியர்ட் ஆயில் ஷாம்பூன் போட்டு வளர்த்தி நடிக்கிற ஒவ்வொரு நடிகருமே பாராட்டப்பட வேண்டியவர். அந்த வகையில் விக்ரம் பிரபுவுக்கு இந்த படம் ஒரு முத்தாய்ப்பான ஒரு படமாய் அமைந்திருக்கிறதுங்கிறது முத்தமிழ் சொல்லக்கூடிய ஒரு தாழ்மையான கருத்து. இப்படியாக பொங்கல் வின்னர் அப்படிங்கிறது புலிக்குத்தி பாண்டி அப்படிங்கிறனால அது வந்து வெற்றி பெற்ற படம் என்பதால் அதை வந்து நம்ம இந்த வாரம் ரோஸ்ட் செய்ய போறதுல அது மக்களின் பார்வைக்கு நம்ம விட்டுக்கிறோம். வெற்றி பெற்ற ஒரு பூப்பாண்டி பாண்டி சாப்பா. அதுக்கடுத்து ரன்னரப்ல இருக்கிற ஒரு பேசிக்கான ஒரு நகை கண் இந்த அளவுக்கு பாத்தீங்களா, தெரியுதா இந்த அளவுக்கு அறிவு இருந்ததுன்னா அது டிஸ்ப்ளேமர் உங்களுக்கு தெரிஞ்சிடலாம். ஓ இவனுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்றான். அப்போ படம் என்ன மாதிரி படம், யாருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. அந்த கார்ப்பரேட் சாமி ஹக்கி பேசுதே அவன் உட்காந்துருந்தா அதை பார்க்கும் போது எனக்கு வந்து புள்ளரிப்பு இருந்தது. எவ்வளவு பெரிய ஒரு இயற்கை ஆர்வலர் அவரு, இயற்கை அது வந்து குரூப்ல குரூப் மாதிரிதான் இருக்கு. அவரு வந்து ஒரு சாதாரண ஆசாமியே கிடையாது, பெரிய சயின்டிஸ்ட். ஒரு அம்மாவுக்கு வந்து ரெண்டு குழந்தை ட்வின்ஸ் பிறக்கிறது அப்படின்னா ஒரு பக்கம் ஒரு மாதிரி பாலும் இன்னொரு பக்கம் இன்னொரு மாதிரி பாலும் சுரக்கும் அப்படின்னு சொன்னாலே அங்க போய் இருக்கிற நீ வாய் வைக்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. அரசு பள்ளியெல்லாம் பிரைவேட்ல கொடுத்துருக்காங்க, அரசு ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, தேவையில்லாத வேலை பண்ணும். நீங்க வாங்க, எங்களுடைய ஆசிரமத்துக்கு என்ன வேலை இருக்கு அதெல்லாம் பண்ணீங்க. இப்படி அனுதினமும் தன் வாயின் மூலமாக எச்சத்தை உமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழும் வவ்வால் அவரு. ஐயா வணக்கம் ஐயா, உங்களை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த படம் எப்படி இருக்க போகுது. அடுத்ததான் இன்னொரு தேங்க்ஸ் காரணம் வந்துச்சு, மதன் கௌரி அண்ட் தமிழ் பப்ளிஷன் அண்ட் அதர் இன்ஃபர்மேட்டிவ் கான்ஸ்பிரசி கண்டர்வுடன்ஸ். அதை பார்க்கும்போது எனக்கு திருப்தியா இருந்தது. ஓகே, எங்க ஆரம்பிச்சு எங்க முடியணுங்கிற அந்த ஆர்க்கு வந்து கரெக்டா இருந்தது. இப்படிப்பட்ட டிஸ்க்ளைமரோட படம் ஆரம்பிக்குது. படம் ஆரம்பிக்குது எங்க ஆரம்பிக்குதுன்னா பூமிநாதன் அப்படிங்கிற ஹீரோ எல்லாருக்கும் ஒரு லெக்சர் எடுத்துட்டு இருக்கு, மார்ஸ்ல உயிர் வாழ முடியுமா முடியாது. ஆனா ஒரு சயின்டிஸ்ட் அவரு, ஸோ மார்சுக்கு பயணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. அவருடைய குழந்தை காலம் முதலே அவர் இப்படிதான் இருந்திருக்கிறாரு, குளித்தி குழந்தையாக. எல்லாரும் வந்து ஏபார் ஆப்பிள் படிச்சுட்டு இருக்கும்போது நம்முடைய பூமி நாத் என்ன படிச்சிருந்தாருன்னா ஏபார் அப்பறச்சரம் ஒரு கிரிக்கர் தான் வந்து நம்முடைய பூமி நாத். இவர் அந்த மார்ஸ் மிஷனுக்கு போறதுக்கு பல ஆயத்த வேலைகள்லாம் செய்யறது. அந்த முக்கியமான வேலை என்னன்னா ஸ்டீம் பாத் எடுத்துக்கிட்டே வந்து ஒரு வைட்டமின் டேப்லெட் வாயில போடுறாரு. உடனே அவருடைய
நுரையீரல் வந்து ஆக்சிஜனுக்கு பதிலாக CO2 எடுக்க ஆரம்பிச்சு. நல்ல மருந்துயா இல்லை, இப்படி ஒரு நல்ல மாத்திரை இருக்கு. அப்புறம் இது மார்ஸுக்கு போகணும், இந்தியா வந்து கார்பன் டை ஆக்சைடு சாசிட்டு பொல்யூஷன் தான் பரவாயில்லனு வாழ்ந்து போயிடலாம் தான். அவங்க கேள்வி வருது இல்லையா, அடுத்த பூமினாரா ஒருவருக்கு நாடு அங்க போய் நம்ம சாதி கொடியை நட்டு வச்சோம்னாதான் தம்பி நம்மளுடைய இனத்துக்கே பெருமை. சோ அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு, அவங்க அம்மாவை பார்க்க போறாரு. சரிங்கயா மேம், அவங்களை பார்த்ததும் அந்த A4 அப்பர்ச்சர் ஆஃப் ரேடார் சொன்ன வயதிற்கே சென்று விடுகிறார். இங்கிருந்து அவங்க அம்மா வளர்ச்சிட்டு எங்க வருவாரு, இந்தியாவுக்கே வருகிறார். அந்த அம்மா அவருக்கு ஒரு பணி வந்து எதுவுமே இல்லை. நம்மளுடைய சமூக கட்டமைப்புங்கிறது நமக்கு தெரியும், ஒரு தாய் என்பவள் குறிப்பா சரண்யா பொண்ணுங்க நாங்க நடிச்ச அந்த தாய் கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங் பண்றது இருக்கும் மகனை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு தாய். ஆனா இந்த படத்துல அந்த ஒரு வேலை இல்லை அந்த மனுஷன் அப்படிங்கறதுனால என்ன பண்றாங்க, பாட்டர் கடையில ரேப் போட ஆரம்பிச்சாங்க. வீரசிம்மன் ஐயா வந்து வெளியூர்ல சுத்திட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்தது. பேட் பாய் பரணியிடம் ரேப் கட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த வீரசிம்மன் ஐயாவிடம் இவர் வந்து தொடர்பில் இருந்திருக்கலாம், ராப் கற்றுக்கொள்ள தொடர்பில் இருந்திருக்கலாம். இந்த பாட்டு நடுவில் சில பல கிராம சீக்வன்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க, உலக்கையில குத்துறது, அம்மியில அரைக்கிறது, ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி அழுதுட்டே போறது அப்படின்னு சொல்லுவீங்க. கிராம நினைச்சா கிராமத்துல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி, கிராமம்னாலே அழகுதானா சார், இந்த பெண்கள் சமைக்கிறது வேற எங்கேயும் பார்க்க முடியுமா, என்னதான் இருந்தாலும் அந்த அம்மாவோட டேஸ்ட் அந்த கையில தான் சார். எல்லாம் கிடையாது, நீ அரைச்சாலும் அதே டேஸ்ட் சொல்லணும், நீ அரை அது நம்ம பண்ண முடியாதுங்கிறது சொல்றது. கவர்மெண்ட் வந்து ஃப்ரீபி கொடுக்கறத வந்து கிண்டல் பண்றாங்க. என்ன ஃப்ரீபி கொடுத்தாங்க, முதல்ல என்ன கொடுக்குறாங்க, மிக்சி கொடுக்குறாங்க, கிரைண்டர் கொடுக்குறாங்க, லேப்டாப் கொடுக்குறாங்க. வேலை கம்மியாகும், அவங்களும் படிக்கிறது எங்கேயாவது போவாங்க, போயிட்டு நாசா வந்து இந்த பூமிநாதன் மாதிரி மற்ற பெண்களும் படிக்க போவாங்க. ஆனா அதையும் உங்களுக்கு ஏத்துக்கிறதுக்கு மனம் இல்லை. அது விதவிதமா சொல்லுவாங்க, நீ ஆசனம் பண்றா எவ்வளவு நாள்தான் அவங்களுக்கு இந்த உடல் வலிமை எல்லாம் வந்துகிட்டு இருக்கு போகுது, நீ பண்ணு உன்னுடைய உடலை மெருகேத்து. இந்த பாட்டுக்கு நடுவில் ஒரு அருமையான ஒரு வரி வருது, 1000 வருடத்திற்கு முன்னால் நம்மளுடைய சித்தர் சொன்னாங்க, எவ்வளவு அறிவார்ந்த பிள்ளைதானே நீ, நம்ம ஊரு பிள்ளைதானே நீ, இந்த மையத்துக்கு நாசால போய் வேலை பாரு, அப்படி வேலை பாருன்னா ISRO போய் வேலை பாருங்க அப்படிங்கிற கேள்வி வருது. பூமி நீ ஒரு மனிதனாக ஒரு நிஜ வாழ்வில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இருந்தா உங்கள்கிட்ட கண்டிப்பா கண்டிப்பா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் நாசால போயிட்டு வேலைக்கு போறது, அப்புறம் அவனுங்களே நக்கல் பண்ணி பாட்டு போறது. ISRO போ, அந்த பாட்டா போடு, நம்ம முன்னோர் அண்ணன் சொன்னது இன்னுமே ISRO கண்டுபிடிக்கலன்னு சொல்லு, இந்திய கவர்மெண்ட் கிட்ட பிரச்சனையா இருக்கும் பூமி. வயதளவில் நான் தம்பியா இருந்தாலும் மென்டல் மெச்சூரிட்டியை பார்க்கும்போது உனக்கு நிச்சயமா நான் அண்ணன்தான்ப்பா, நீ போய் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட கன்சல்ட் பண்ணு, நிச்சயமா இந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு, மெடிசன் எடுத்துக்கோ. இப்படி பாட்டு முடியறதுக்கும் ஒரு ஊருக்கு வரதுக்கும் கரெக்டா இருக்கு. ஊருக்கு வந்தோம்னா தன் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு ஊர் சுத்த கிளம்பிருக்காரு. இங்க வர்றாங்க பழைய ஸ்கூலை பார்ப்பதற்காக போவோம். அவருடைய நண்பர் கேட்கிறாங்க, இந்த ஸ்கூல் எப்படி மாறிச்சு பத்தியம் வச்சு அப்படின்னு. அதற்கு இன்னொரு நண்பர் சொல்றாரு, அவனுக்கு தெரியாதா போயிட்டா இருந்தது பாய்ஸ் ஸ்கூலா மாறணும் அவனாலதான் ஏன் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஏன்னு கேட்கிறோம். நடுவுல ஒரு கேள்வி வந்து கேட்கறாரு நம்மளுடைய பூமி. அப்போ வந்து நம்மளுடைய சதீஷ் படிக்கிற நண்பர் வந்து சொல்றாரு, இன்னும் எவ்வளவு ஞாபகம் எப்படி இருக்க, இன்னும் நீ சின்ன வயசுல கிஸ் அடிச்சப்ப பயந்த அதே பயந்தாங்கோலி மாதிரியே இன்னும் இருக்காடா. இந்த இடத்துல ரிவீல் பண்றாங்க இல்லையா, ஸ்கூல் வந்து ஏன் கோயில்ல இருந்து பாய்ஸ் ஒன்லி ஸ்கூலா மாறுச்சுங்கிறத இந்த இடத்துல சொல்றாங்க. நினைச்சே பூமி அப்படின்னு அந்த ஊரே அப்படிதான் இருப்பானுங்க போல. இப்போ பாய்ஸ் ஒன்லி ஸ்கூல் ஆயிடுச்சு, இப்ப ரெண்டு பசங்க கிஸ் அடிச்சா என்ன மாத்துவாங்க, கோயிட்ட மறுபடியும் கோயிட்டு மறுபடியும் இருக்கலாம் இல்லடா நீங்க. ஆனா இப்போ நம்ம வந்து எக்ஸிட் கொடுக்காம என்ன இருக்கோம், படத்தை தாண்டி போய்கிட்டே இருக்கோம். இப்படியே நம்மளுடைய கவனம் வந்து அந்த கியூட்டான சக்தி இருக்காங்க அவங்களால போகுது அப்படி. ஆனா அது ரொம்ப நேரம் நீடிக்கல, டக்கு வந்து பூமி வந்து நம்மளுடைய கவனத்தை ஈர்த்துறாரு. அவர் வந்து ஒரு சாதாரண ஆளே கிடையாது, ஒரு வயப்புடிங்க நிஜமாவே மயிரை பிடுங்கி அதில் டெஸ்ட் பண்ணி அவருடைய ஃபீலிங் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. அப்பதான் வந்து நம்மளுடைய ஹீரோன் MG-னா வராருங்க. மசருக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு இந்த வீடியோ பாக்குறப்ப தெரிஞ்சு. அதுதான் MG-னாவோட ஸ்பெஷாலிட்டி, 4 செகண்ட் வந்தாலும் டக்குனா ஃபிளாஷ் பண்ணிட்டு போயிருக்கு. என்னதான் வந்து சக்தியின் மேல் இவ்வளவு வன்மங்கள் தெளிக்கப்பட்டாலும், வன்மம் கிடையாது இது வந்து பொதுவான கருத்துக்கள் தான், வன்மங்கள் தெளிக்கப்பட்டாலும்
அவங்களை வந்து பாராட்டுறதுக்கு அவங்களோட ஒரே ஒரு காரணம் இருக்கு, அவங்களோட உடை தேர்வு. அந்த கிராமத்துலயும் கூட காஸ்டியூம் டிசைனர் வச்சு இந்த மாதிரி கிளாசிக்கான ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஊருக்குள்ள கிறுக்குத்தனமான கேரக்டரையும் நடமாடிக்கொண்டு இதற்கிடையில இங்க வந்து ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய ஒரு ஆளா வர்றாரு. நம்ம பலிகடா வேடிச்சோம். பலிகடா என்ன பலிகடா? சாதிப்பெயராது. ஓ, இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பார்த்தோம்னா பலி கொடுக்கறதுக்குனே ஒரு கேரக்டரை நேர்ந்து விட்டுருப்பாங்க. எப்போ கொல்ல போறான்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி நம்ம தோணிட்டே இருக்கும், உறுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு ஆர்வம் இருக்கு. நம்ம வேலுசாமி பாக்குறப்ப அந்த ஆர்வம் தொட்டிருக்கு. எப்படி சாகப்படாது காரணம் நிச்சயமா இருக்கு, சயின்டிபிக் காரணங்கள் நிச்சயமா இருக்கு. ஆமா, கிராமத்துல வாழ்றாங்க, மண்ணில் வாழ்றாங்க, மண்ணில் விலங்கு வாழ்றாங்க. அவங்களுடைய அந்த அந்த ஒரு இயற்கை சூழல் வாழ்வியல் அந்த செக்கில் ஆட்டு எண்ணெய் அப்படியே மண்டையெல்லாம் அப்படி ஷீல்டு மாதிரி ஏறும். உங்களுக்கு தெரியுமா, விவசாயில ஹெல்மெட்டே போட மாட்டாங்க. அந்த முடி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்க. கருகருகிறே இருக்கிறதுங்கிறது வேற. அவங்க ஆக்சிடென்டே ஆனாலும் வந்து அது இம்பாக்ட் வந்து முடி எடுத்துக்கும், உன் தலை குடிச்சிடும். இந்த ஒரு கோர நிகழ்வுக்கு அப்புறம் என்ன ஆகுது, விவசாயத்துறை மந்திரி வர்றாரு. வந்துட்டு எவ்வளவு நல்லது பண்ணா விவசாயி செத்து போயிட்டே இருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டு இழப்பீடு கொடுக்குறது. அப்ப என் கண்ணிங் பூமி அப்பியர்ஸ் ஃப்ரம் ஓவர். அங்க மந்திரியை பார்த்து அப்படியே கேமரா மைக் எல்லாமே இருக்கு. பூமி அப்படியே வர்றான், எல்லாம் ஃபோக்கஸ் பூமி. மந்திரியை பார்த்து கேட்டுக்கிட்டு பூமி மக்களுக்கு தெரியும். ஆனா எப்படியும் தெரியல, மினிஸ்டர் பார்த்து கேக்குறதெல்லாம் வந்து அங்க டிவில லைவ் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. என்ன தெரியுமா, நான் நசு வந்து மக்களுக்கு ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன், இந்த 2 லட்சம் ரூபாய் வேண்டாம். அவங்க அம்மா அப்படி பாக்குறேன். அந்த இடத்துல வந்து ஒரு திருப்பம் ஏற்படுது. என்னன்னா, அமைச்சர்கிட்ட ஒரு சவால் விட்டுருக்கு, விவசாயத்தை நான் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸா மாத்தி காட்டணும். உடனே ஒரு போன் நாசால இருந்து, அங்க இன்னும் தேவையில்லாத உடனே நாசாவின் பெயருக்கு பங்கம் விளை வச்சிருக்கு. வாடாங்க அவனுக்கு பவர் இருக்கு. அது போக ஊருக்கு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு அவங்ககிட்ட பணம் இருக்குன்னா லெவல்ல வரும். அவன் உட்காந்து இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணி இருக்கிறது. ஊருக்கு வந்து ஃபார்ம் ஆரம்பிச்சோடனே பாட்டு, இலவச மின்சாரம் வேண்டாம், லோன் இருக்கு தள்ளுபடி. இதை வந்து ஏதோ கேவலமா உங்ககிட்ட காசுக்கு மூடிட்டு வரணும் வேணாம்னு சொல்றான். இந்த இடத்துல நம்ம என்ன ஆயிடும், ஜெயரஞ்சன இது பேரு இதுக்கு அவன் போய் நோண்டிட்டு இருக்கிற அவங்க வேணா வாங்கிக்க, உங்களுக்கு ஏதோ பிரச்சனையா. இந்த நாசம் 7 மணி கடை ரெடியா இருக்க, எங்க அவங்க கிட்ட வாங்க முடியாதுல்ல. அவர் வந்து தன்னுடைய மாடலாம் நினைச்சு எல்லாரையுமே அதே மாதிரி ஆளுமே அப்படின்னு சொல்றது வந்து ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா இப்ப இவன் என்ன பண்றான், ஊருக்கு வந்துட்டு ஐயா இங்க ஏதாவது வயல் வேலை இருக்கா ஐயா அப்படின்னு கேட்கல. டைரக்டா போனவங்க என்ன பண்றான், போர் போட்டிருக்கணும், நல்ல வசதியான ரோடு இருக்கணும், அப்புறம் வேலி எல்லாம் போட்டிருக்கணும், மிருகங்களா உள்ள வரக்கூடாது. அது போக அந்த குடியெல்லாம் அமைச்சு ஆட்டு மந்தைகள் எல்லாம் வச்சிருக்கணும். ஆட்டு மந்தை கோழி குஞ்செல்லாம் தூக்கி உள்ள ரெடி பண்ணிடலாம். அதாவது உனக்கு கடைநிலை ஊழியமா இந்த நாத்து நடுறது இதுக்காக மட்டும் ஒரு நாள் வேலைக்கு இந்த மாதிரி வந்துட்டு போவாங்க. இவங்களை பாத்தீங்கன்னா கவலையே கிடையாது. நீ என்ன எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் நினைச்சிருக்க, பண்ணையாடுறா நீ. யாரு விவசாயி அப்படிங்கறதுலயே ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. இதுல இந்த கூலி ஆட்களா வர்றாங்களே, விவசாய கூலியில வர்றாங்க, அவங்களை பார்த்தாலே உங்களுக்கு மக்கள் தான். 100 நாள் வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் யாருமே வரமாட்டீங்க. அதை விட 50 ரூபாய் சம்பளம் கூட வச்சு கொடுத்தீங்கன்னா எவ்வளவு வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம அந்த போயிட்டு அவங்க கொஞ்சம் ரெஸ்பெக்டபிளா இருந்து பழகிட்டாங்க. முன்னாடி வந்து இருந்த முறைகள் எல்லாம் அப்படியே மாறுது. அந்த சக்தி வந்து ஒரு மாடலா இருந்தாங்க, பாத்தீங்கன்னா தாவணியும் இதையும் கட்டிட்டு குடும்ப பெண்ணா மாறிட்டான். இப்படி சக்தி வந்து பூமிக்காக தானே மாத்திக்கிறான், பெருமளவுல மாத்திக்கிறான். அதே சமயத்துல பூமி என்னாக்குறான், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவான். ஆரம்ப காட்சியில ரொம்ப செக்ஷுவலி ஆக்டிவா இருக்கான், அவளை பார்த்த உடனே கைய வச்சிடறான் அவன் மேல அப்படின்னு சொல்லி காட்சிகள் நகர 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 செக்ஷுவல் ஆக்டிவ்னஸ் வந்து மட்டு கூட்டிகிட்டே வருது. இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்படி விவசாயத்துல வந்து ஒரு புரட்சியே பண்ண நம்ம பூமியை வந்து இன்டர்வியூ எடுக்கிறதா கூப்பிடுறாங்க. அம்மா என்னமோ ஆச்சு உங்களுக்கு, அவர் கூப்பிட்டு முதல் கேள்வியை கேட்கிறார், எப்படி வந்து சக்தியோட ஆடையை எப்படி மாத்தினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இரண்டாவது கேள்வியா நமக்கு காட்டப்படுற கேள்வி என்ன கேள்வி,
விறுவிறுப்பா போற இந்த விவாதத்துல வந்து கடைசியா அவர் சொல்றாரு, முதல்ல வர 1000 விவசாயிகளுக்கு நான் விதை திருவிழா வச்சு விதைகளை கொடுக்குறேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா வாட்ஸ் பாப் நடக்குது. நிறைய பேர் கிட்ட கேள்வி எல்லாம் கேட்கறாங்க, டென்மார்க்னு ஒரு நாடு தெரியுமா? ஒரு மாடை மட்டும் வச்சுட்டாங்க வந்து. நான் சொல்றேன் பாரு, அங்க மாட்டை வச்சு ஒரு எக்கனாமிக் கொடுத்த மாட்டாங்க, இங்க மாட்டை வச்சு பாலிடிக்ஸே பண்ணிட்டு இருக்காங்க. அதான் அவனோட கெத்து என்ன. டென்மார்க்ங்கிறது தமிழ்நாட்டை விட பல மடங்கு சின்ன ஒரு நாடு பரப்பளவுல பாக்குறப்போ, மக்கள் தொகையில பாக்கணும். நேரம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, விதை திருவிழா நடக்கிறது. அந்த நெல் திருவிழாவில் பார்த்தோன்னா அப்படியே வண்டி வண்டியா மக்கள் விவசாயிகள் வர்றாங்க, வந்து பாரம்பரிய நெல் வகைகளை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வராங்க. ஆனா வர்றவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு சர்ப்ரைஸ் காலம் இருக்கு. எல்லார் கண்களிலிருந்தும் ரத்தம் சொட்டுகிறது அடி எண்ணம்மா. ஏன் தெரியுமா, நான் சொல்றேன், கிரிஞ்ச் ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. கண்கள் பறிபோகவே பூமிக்கு அது தெரியல, ஏன்னா கிரிஞ்ச் அவர்தான் சப்ளை பண்றாரு. அவருக்கு தெரியல, ஐயோ ஏன் விழுதுறாங்க சொல்லிட்டு எல்லாரையும் தூக்கிட்டு. உன்னாலதான்டா, உன்னாலதான் நீ பேசுறத கேட்கறது மட்டும் கிடையாது, கண்ணில் பாக்குறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கூட்டி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. கழுத்து எடுத்து பார்த்தா அதுல வைரஸ் நெழுந்துகிட்டு இருக்கு. நான் இந்த கேள்வியே கேட்க மாட்டேன், ஏன் வந்து வைரஸ் வந்து மேக்னிஃபைங் கிளாஸ்ல தெரியும். எப்படி தசாவதாரத்துல பைனாகுலர்ல தெரியும் போது இதுல மேக்னிஃபைங் கிளாஸ்ல தெரியக்கூடாதா? கண்கள் பொய் போனது உன்னாலதான், அதை ஏத்துக்க மனம் இல்லாம தன்னை கன்வின்ஸ் பண்ணிக்கிறத மனம் என்ன தெரியும் பண்ணுது, ஒரு புது விஷயத்த உருவாக்கும். அந்த ஹாலுசினேஷன் தான் அந்த மேக்னிஃபைங் வைரஸா தெரிஞ்சிருக்கு. ஒண்ணுமே இருக்காது, மத்தவங்களுக்கு எல்லாம் பார்த்தா நார்மலா இருக்கும், ஒண்ணுமே இல்லையே. பூமிக்கு ஒரு செலுக்கு நடக்கிற அந்த கேட்டன் மவுஸ் கேம் வந்து நல்லா விறுவிறுப்பா போகுது. ஒரு கார்பரேட்டுக்கும் ஒரு விவசாயிக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேம் மாதிரி ஒரு கோட் காட்சியில ரொம்ப அருமையா இருந்தது. வைரஸ் பரவுறதுக்கான காரணம் இவருடைய அந்த கன்சென்டோ, மான்சென்டோவோ மாத்தி வச்சிருக்காங்க, கன்சென்டோ அப்படிங்கிற கம்பெனியில இருந்து அந்த வைரஸ் தான். அவர் கேட்கிறாரு ஜட்ஜ் ஐயா, என்னப்பா உங்க தரப்புல என்ன சொல்றீங்க அப்படின்னு வச்சுக்கோயேன் போட்டு கட்டமைப்புல ரொம்ப அவமானங்களை சந்திச்சு இப்பதான் முத முதல்ல ஒரு ஒயிட் கலர் ஜாப் போறேன், அது உனக்கு பொறுக்கலையா, உனக்கு அதுல மண்ணளி போட்டியடா அப்படின்னு கேக்குறான். என்ன பண்றது,
என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண வேண்டாம், எங்க பண்ணையத்துக்கு வா, என்ன நான் வந்தா தலப்பாக எடுத்து இடுப்புல கட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூலான ஒரு அப்ரோச். அவங்க வர்ற எல்லாத்தையுமே பண்ணையத்துல வேலை. ஒரு கேள்வி வந்து வருது, குழந்தை கேட்கல, நீங்க எல்லாம் சம்பளம் போடணுமே, அவங்க மாசமான 50,000 என்னடா பண்ண போற அப்படின்னு. அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க சார், இந்தியன் கார்பரேட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு எங்களுக்கு ஃபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. யார் அவங்க சார், இவர் வந்து திருப்பூர்ல காட்டன் வச்சிருக்காரு, அங்க வந்து ஜீன்ஸ் டி ஷர்ட்ல உற்பத்தி பண்ணிருக்கு, இவர் யாருன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கோலா கம்பெனி, இந்தியன் கோலா சார். ஓ, இப்படி 100 கோடிகளை இந்த ₹2,000 இப்படி நான் எப்படி உங்கள்கிட்ட 5 ரூபாய் நீங்க எல்லாரும் ஒவ்வொரு கம்பெனி ஆரம்பிச்சு. இந்த இடத்துல ஒரு டிரான்சிஷனை நீங்க கவனிக்கணும். நான் முன்னமே சொல்லியிருந்தேன், ஆரம்ப காட்சிகளை செக்ஷுவலி ஆக்டிவா இருக்கக்கூடிய நம்மளுடைய பூமிநாத் காட்சிகள் நகர நகர பட்டுப்பட்டுக்கிட்டு வராது, அவருடைய செக்ஷுவல் ஆக்டிவ்னஸ் வந்து கம்மி ஆகிட்டே வருது. ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறது நான் விளக்க கிளம்பி விட்டுக்கிறேன். பூமி வந்து விவசாயத்தில் மட்டும் புரட்சி செய்யல, அவர் ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார், ஒரு புது செக்ஷுவாலிட்டியை ஃபைண்ட் பண்றாரு, பூமி செக்ஷுவல். அதாவது பூமியை பார்த்தாலே அரோசல் ஆகிவிடக்கூடிய ஒரு செக்ஷுவாலிட்டி. இப்படி பூமி செக்ஷுவலா ஆனவனால என்ன ஆயிடுச்சு, சக்தியின் மீதான ஈர்ப்பு குறைஞ்சு போச்சு. இதை புரட்சி மூலம் நம்ம பண்ண பொருட்களை எல்லாம் என்ன பண்றாரு, பூமியோட சந்தைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மக்களுக்கு நான் நல்ல பொருட்களை கொடுக்க போறேன், இனிமேல் உங்க கார்பரேட் பொருட்கள் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு மக்களுக்கு கொண்டு போக போறாரு. அப்போ ஒரு சின்ன இடர்பாடு இல்லைனால அப்ப நான் ஒரு விஷயத்த கவனிக்கிறேன், என்னன்னா ஆரம்பத்துல அந்த திருவிழா ஒண்ணு நடந்திருக்கு, பாரம்பரிய நெல் திருவிழா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைரஸ் பரவச்சு, கிரிஞ்சு வைரஸ் நம்ம சொன்னோம், அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டு இருந்திருக்கு யாருக்குமே தெரியாம இந்த ஊரு ஊரா பரவிட்டு இருந்திருக்கு. பட்டசியில வந்து எல்லாம் வெறி பிடிக்க ஆரம்பிச்சு, எல்லாருமே பாத்தீங்கன்னா கிரிஞ்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னுடைய 1 மாசம் சம்பளத்தை விட்டு கொடுக்க ரெடி, நான் நீ பல கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு நீ வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு 500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணி சக்தி மாதிரி ஒரு 1 வேற பக்கத்திலேயே இருக்கு, உனக்காக நான் 1 மாசம் சம்பளத்தை விட்டு கொடுக்குறேன்னா, இதனால 1 மாசம் சம்பளத்துல வாங்கின பொருள் அது தூக்கி போட அப்படின்னு ஒரு சின்ன பையன் பூமி சூப்பர். இங்க விவசாயிகளோட போராட்டம் வந்து நீ பார்த்துருக்க கூடும், எதனால நடக்குது, பாலிசி மேக்கிங்ல யார் இருக்கா, டிசிஷன் மேக்கிங்ல யார் இருக்கா, எதிரில் எவன் இருக்கானோ அவங்களோட சண்டை போடுறதுக்கு திராணி இல்லாம இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்ணுவானா, கான்ஸ்பிரசில ஒரு வில்லனை கிரியேட் பண்ணுவ, இழுமா அப்படின்னு ஒருத்தர் இருக்கா பதிவோடு கொடுக்குறான், காதுல பார்க்க வேண்டிய போதும் சூட்டு எண்ணியே நிறைவடைந்தது. என்ன பண்ணலாம் இருக்கேன், ஈஸ்வரன் பத்தி ஒரு டிஸ்கஷன் ஷூட் பண்ணலான், போய் விவசாயம் பண்ற. பயங்கரமா ஓட்டி வச்சிருக்காங்க, ஏன்னா அந்த படம் அவ்வளோ பயங்கரமா முக்க, எல்லாருமே ஒருத்தர் கூட நல்ல விதமா சொன்னதே கிடையாது. ஜெயம் ரவி படத்துல இருக்கலே பயங்கரமான ஒரு முக்கப்படம்னா அது டைலாக் பேசுவாங்க, அந்த படம் பாக்கல எனக்கு தெரியாது. அந்த 1-2 சீன்ஸ் பாத்திருக்கேன், அத பார்த்தானே பார்க்க கூடாது, ஓவரா டைலாக் போல இருக்கு. ஆமா ஆமா, ரொம்ப அதாவது நல்லது பண்றது ஓகே, சும்மா தொட்டதுக்கெல்லாம் நல்லது பண்ணா எவன் எவனாலும் பிரச்சனை, அந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல ஏத்துப்பாங்க, அந்த மாதிரி யாரும் இல்லையே, யாரு 1 மாசம் சேலரிய விட்டு கொடுப்பா, சும்மா காதுல காவு பயங்கரமா என்ன கொஞ்சம் பயங்கர கெட்டு வார்த்தையா பேசி வச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு ரோஸ்ட், பயங்கரமா அதை போட்டு இது பண்ணிட்டாங்க. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.